கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அற்புதரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். இயேசுவே காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவே காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதி நோக்குடன் வாருங்கள், அது விளங்கிடும் காடுங்கள். எதி நோக்குடன் வாருங்கள், கதிர்விளங்கிடும் காடுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, அறிவை நனின் சீடர்களே, இறையழைக்கின்றார்கின்றார் புது உலகொற்றை படைக்கிட வாருங்களே. நிறைவேறிட வேண்டாமா? மாநிலம் முழுவதும் ஒரு குடும்பம், மாந்தர்கள் எல்லாம் உடன் பிறப்பே. மாநிலம் முழுவதும் ஒரு குடும்பம், மாந்தர்கள் எல்லாம் உடன் பிறப்பே. இந்த உண்மையில் வாழ்ந்திடுவோ, பகையிலை வென்றிடுவோ. இந்த உண்மையை வாழ்ந்திடுவோ, எந்த பகையிலும் வென்றிடுவோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இரக்கத்தின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாஸ்கா விழா ஞாயிறை கொண்டாட வந்திருக்கும் உங்கள் அனைவரையும், பங்கின் பெருவிழாவிலே பங்கு பெற வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஆயர் என்ற முறையிலே அன்புடன் வரவேற்று, நம்முடைய பங்கின் பாதுகாவலரான புனித செபஸ்தியாரின் வேண்டுதலினால் இறைவன் உயிர்த்த கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு நிறைவான வரங்களையும் உங்கள் விண்ணப்பங்களையும் அவர் கேட்டு அதற்கு வேண்டிய அனைத்து நல்ல உதவிகளையும் வரங்களையும் தர இப்பலியிலே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரே குடும்பமாக மன்றாடி ஜெபிப்போம். இந்த மறை நிகழ்வுகள் இறைவனுக்கு ஏற்ற உன்னத பலி நிறைமுகமாக அமைய நமது குற்றம் குறைகளை ஏற்று இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே,
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித நகரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். உள்ளவர்
அன்பாக என்றென்றும் உள்ள இரக்கத்தின் இறைவா மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீ நீர் வழங்கிய இவ்வருளை பெருகுகின்றீ இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூய ஆவியாரால் நாங்கள் புதுபிறப்பு அடைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக உம்மோடு தூயாமியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர் எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர் திருத்தர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 42 47 வரை அக்காலத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள் மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர் எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர் நிலப்புலங்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர் ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள் பேறு வகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள் அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள் எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள் ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி அமைதியின் தூதர்
பாததிடம் கழுக்கவும் கடவுள் உயிர்த்தல செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கின்றோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து இன்றைய இரண்டாம் வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 3-9 முடிய. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிறக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தல செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கின்றோம். அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருவிட வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேர்வகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகின்றது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயர் உறுகின்றீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாட்சியும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லனா ஒப்பற்ற மகிழ்ச்சியடைந்து பேர்வகை கொள்கின்றீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகின்றீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Yeah.
ஆண்டோர் உங்களோடு இருப்பாராக யோவான் எழுதிய தூயின செய்தியிலிருந்து வாசகம் இயல் 20 இறை வாக்கியங்கள் 19 முதல் 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவை இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுத பெற்றுள்ளன. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசுவில் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய புனித பிரான்சிஸ் சபையின் மாநில தலைமை தந்தை அவர்களே, இந்த புனித செபஸ்தியாரின் பங்கின் பங்கு தந்தை அவர்களே, என்னோடு நம்முடைய பங்கின் விழாவில் பங்கு பெற வந்திருக்கும் அருட் தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, பாசமுள்ள இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவரின் அமைதியும் அன்பும் ஆசீரும் மகிழ்ச்சியும் உண்டாகுக. நம்முடைய பங்கின் விழாவை கொண்டாடி இறைவனுக்கு நன்றி கூறி நமது விண்ணப்பங்களை நமது பங்கின் பாதுகாவலரான புனித செபஸ்தியாரின் மூலமாக இறைவனிடம் எடுத்து கூறி அனைத்து வரங்களையும் பெற வந்திருக்கும் நாம் அனைவரும் கிறிஸ்துவின் சீடர்களாகவும் கடவுளின் பிள்ளைகளாகவும் திரு அவையின் அங்கத்தினர்களாகவும் இருந்து இந்த திருப்பலியிலே ஒரே விசுவாசத்தில் ஒரே நம்பிக்கையில் பங்கு பெற வந்திருக்கின்றோம். நம்முடைய திருப்பலி பொருள் உள்ளதாக அமைய வேண்டுமென்றால் நமது தினசரி வாழ்க்கையிலே நாம் எந்த வகையிலே கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க இன்று அழைக்கப்படுகின்றோம்.
உயிர்ப்பு விழா ஞாயிறுக்கு பின்வரும் இரண்டாம் ஞாயிறு இறை இரக்கத்தின் ஞாயிறாக திரு அவையானது கொண்டாட மறைந்த புனித இரண்டாம் அருட்சின்னப்பர் நம்மை அழைத்திருக்கின்றார். அன்பின் உச்சக்கட்டமாக இருக்கின்றது இறை இரக்கம் என்பதை தன்னுடைய உயிர்ப்பின் மூலமாக கிறிஸ்து நமக்கு காட்டியிருக்கின்றார். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியிலே பங்கு பெற வந்திருக்கும் நாம் அனைவரும் எத்தகைய உள்ளத்தோடு இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கின்றோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். முதல் வாசகம் திருத்தூதர் பணியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. அருமையான பகுதி. ஆதிகால திருச்சபையிலே இருந்த மக்கள் அனைவரும் நட்புறவிலே ஒன்றாக இணைந்து இறை வார்த்தையை கேட்பதும் அப்பத்தை பெறுவதிலும் வேண்டுதலிலும் ஒன்றாக இணைந்தார்கள் என்று வாசிக்க கேட்டோம். உண்மையான திரு அவை ஒருங்கியக்க திரு அவையாக எப்பொழுது மாறுகின்றது என்றால், நட்புறவிலே அன்பின் சின்னங்களாக நாம் ஒன்றாக ஜெபித்து இறை வார்த்தையை கேட்டு அப்பத்தை பிட்டு பகிர்வதில் அமர்ந்திருக்கின்றது, நிறைந்திருக்கின்றது என்ற உண்மையை உணர வேண்டும். இதைதான் ஒருங்கியக்க திரு அவை என்று நாம் வேறுபட்ட விதத்திலே இப்பொழுது தியானித்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலகட்டத்திலே இறையேசுவின் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே முக்கியமாக நம்முடைய தியான சிந்தனைகளாக சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இறை இரக்கம் ஞாயிறு எதற்காக கொண்டாடப்படுகின்றது? இறைவன் என்றுமே இரக்கம் உள்ளவர் என்பதை அறிந்திருக்கும் நாம் அனைவரும் நமது கிறிஸ்துவ விசுவாசத்தின் நமது தினசரி வாழ்க்கையிலே இறைவனை போன்று இரக்கம் உள்ளவர்களாக மாற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆம், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறை இரக்கத்தின் ஆண்டவராகவும் கடவுளின் இரக்கத்தின் திருமுகமாகவும் இருக்கின்றார் என்பதை நாம் திரு அவையின் திருத்தந்தையர்கள் கொடுத்த அனைத்து நூல்களின் மூலமாகவும் ஆணவ கட்டுரைகளின் மூலமாகவும் அவர்கள் நமக்கு கொடுத்த முக்கியமான கோட்பாடுகளின் அடிப்படையிலே அமைந்திருக்கின்றது. ஆம், இறைவன் நம்மீது இரக்கம் கொண்டுள்ளார். நாமும் அவரை போன்று இரக்கம் உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இவ்வாறு இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டுமென்றால் கிறிஸ்துவே இறை இரக்கம் என்பதை உணர்ந்து அவர் காட்டிய வழியில் நாம் நம்மை வழிநடத்த செய்ய வேண்டும். அதற்கு உதவியாக இன்றைய நற்செய்தியின் பகுதி நமக்கு உதவியாக இருக்கின்றது. அருமையான பகுதி. இறையேசுவின் அன்புக்குரியவர்களே, இந்த மூன்று கருத்துக்களை கூறும் பொழுது அதன் மூலமாக எவ்வாறு கிறிஸ்துவின் இரக்கமானது நம்மிலே வெளிப்பட வேண்டும், நம்மிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும், நம்மிலே பிறருக்கு நற்செய்தியின் மக்களாக இருக்கின்றோம் என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கருத்துக்கள் இன்று உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. முதல் கருத்து, இறைவனின் இரக்கம் இறை அன்பின் உச்சக்கட்டம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அன்பு செய்யாதவர்கள் மீது கூட நாம் இரக்கத்தை காட்டுகின்றோம். வீதியிலே செல்லும் பொழுது ஒன்றுமில்லாமல் அமர்ந்து பெறுப்போருக்கு, எளியோருக்கு, துன்பத்திலே இருப்பவர்களுக்கு அவர்கள் மீது நாம் அன்பு செலுத்தாமல் இருந்தாலும் கூட பரிதாபப்பட்டு அவர்களுக்கு இரக்கம் காட்டி நம்மால் இயன்ற உதவிகளை செய்கின்றோம். இதேபோன்று நம்முடைய தினசரி வாழ்க்கையில் இரக்கமானது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ற முறையிலே பார்க்கும் பொழுது நம்முடைய இரக்கம் இறை அன்பின் பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். எனவேதான் முதல் எண்ணமானது இறை இரக்கமானது அன்பின் உச்சக்கட்டம். செப்டம்பர் 14 1937 ஆண்டிலே பவுஸ்தீனா கொவால்ஸ்காவுக்கு அருட்சகோதரிக்கு காட்சியளித்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுவார்,
அன்பு மகளே, என்னிடம் நீ காணுகின்ற என்னுடைய அன்பும் உன்மீது நான் காட்டுகின்ற இரக்கமும் வேறுபட்டது கிடையாது. ஐ ஆம் லவ் அண்ட் ஐ ஆம் மெர்சிஃபுல் அண்ட் போத் ஆர் ஒன் அண்ட் த சேம். எனவே இறைவன் கொண்டிருக்கின்ற இரக்கம் அன்பின் வெளிப்பாடு. எனவேதான் இன்று நம்முடைய புனித செபஸ்தியாரின் திருவிழாவை கொண்டாடும் சமயத்திலே அந்த புனிதர் எவ்வாறு தன்னுடைய மறைசாட்சிய வாழ்க்கையிலே இறை அன்பை வெளிப்படுத்துகின்றாரோ அதே நிலையிலே நாம் இரக்கத்தை பிறருக்கு காட்டும் பொழுது ஏதோ ஒரு கடமைக்காக செய்கின்ற ஒரு வழிகாட்டுதலாக திருச்சபை கூறுகின்ற ஒரு கோட்பாடாக இருக்கக்கூடாது. மனம் நிறைந்து உண்மையான அன்பினால் என்னுடன் பழகி கொண்டிருக்கும் என்னுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவன் தேவையில் இருக்கின்றான், அவரை அன்பு செய்கின்றேன் என்ற காரணத்தினால் இரக்கத்தை அவர்கள் மீது காட்ட வேண்டும், பரிதாபத்தை காட்டக்கூடாது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இறைவனின் இரக்கம் மனிதனை நாடுகின்ற அன்பின் வெளிப்பாடாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம் அருமையான பகுதி. மனிதர்களாகிய நாம் ஆச்சரியப்படுவோம். அப்போஸ்தலர்கள் சீடர்கள் கிறிஸ்துவோடு 3 வருடம் இருந்து அவருடைய படிப்பினைகளையும் போதனைகளையும் அவரோடு உண்டு உறங்கி வாழ்ந்தவர்கள் கிறிஸ்துவுக்கு துன்பம் வரும் பொழுது சிலுவையிலே அறையும் பொழுது ஒரே ஒரு அப்போஸ்தல் மட்டும் கூட இருக்கின்றார், மற்றவர்கள் சென்று விடுகின்றார்கள். இறை இயேசுவின் அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களுடைய வாழ்க்கையிலே பாருங்கள். நம்முடைய குடும்பத்திலே எத்தனை முறை இந்த வகையான ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. உங்களால் பெற்றெடுக்கப்பட்ட அன்பு மகள் அன்பு மகன் காலகட்டத்திலே ஏதோ ஒரு குறையின் குற்றத்தின் காரணமாக உங்களை விட்டு பிரிந்து செல்லுகின்றான், அல்லது அந்த மகளோ மகனோ உங்களை பிரித்து வைக்கின்றான். இந்த சூழ்நிலையிலே எப்பொழுது அவர்கள் ஒன்றாக வருகின்றார்கள்? வருவது கடினமாக இருக்கின்றது. ஆனால் இந்த நற்செய்தியிலே தன்னை துறந்து தன்னை ஏமாற்றிவிட்டு ஓடி ஒளிந்த அஞ்சிக் கொண்டிருந்த சீடர்களை பார்த்து கூறியிருக்கலாம் உயர்த்த ஆண்டவர். நீங்களாம் அப்படி சொல்லியிருப்பீங்க, எப்போ ஒன்றை நம்பி 3 வருஷம் எல்லாம் ட்ரை பண்ண எல்லாம் ஃபெயிலியர், நீங்களாம் போங்க நான் புதிய ஆட்களை ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருப்பார். அவ்வாறு சொல்லவில்லை. என்ன செய்கிறாரு? உயிர்த்தமின் ஆண்டவர் முதலிலே காட்சி கொடுத்தது தன்னுடன் இருந்த பெண்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் தவறு செய்திருந்தார்கள், குறைகள் செய்திருந்தார்கள், அவரை நோக்கி செல்லுகின்றார். அமைதி உண்டாகுக, அஞ்சாதீர்கள் என்று சொல்லுகின்றார். காரணம் அவருக்கு நன்றாக தெரியும், தவறு செய்திருந்த காரணத்தினால் அவர்கள் பயந்து இருப்பார்கள். கிறிஸ்துவிடம் எந்த விதமான ஒரு தண்டனையை பெறப்போகின்றோம் என்ற ஒரு உள்ள கிடக்கையில் இருந்திருப்பார்கள். ஆனால் இறை மகன் இயேசு கிறிஸ்து இரக்கத்தினாண்டவர் அவர்களை நாடி செல்லுகின்றார், அமைதியை கொடுக்கின்றார், அஞ்சாதீர்கள் என்று கொள்ளுகின்றார், அவர்களுடன் உணவருந்துகிறார். எத்தனை குடும்பத்தில் நடக்குது? மகள் வந்தால் அப்பா வீட்டில் இருக்க மாட்டார், மகன் வந்தால் அப்பா வீட்டில் இருக்க மாட்டார். இதுதான் நம்முடைய குடும்பத்தில் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது. அன்பானது உண்மையான அன்பாக இல்லாத காரணத்தினால் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் இதுதான். குடும்பத்திலே மன்னிக்க வேண்டும், மறக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். உட்கார்ந்துருக்க எத்தனை குடும்பத்திலேருந்து இந்த ப்ராப்ளம் இல்லைன்னு கைத்தூக்க சொல்லலை நான், உங்களுடைய உள்ளத்தில் நீ யோசித்து பாருங்கள். இதே போன்று துறவர சபையிலும் உயர்மறை மாவட்டத்திலும் எல்லா நிலைகளிலும் இந்த விருப்பு வெறுப்பு இருக்கின்ற காரணத்தினால்தான் நம்முடைய இறை இரக்கமானது சொல்லளவிலே செயலளவிலே செயல்படுகின்ற விதங்கள் பலவிதமாக இருக்கின்றது. அவைகளை களைந்து எடுக்க வேண்டும் என்றுதான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து அமைதி உண்டாக அஞ்சாதீர்கள். நம்முடைய பாவ வாழ்க்கையின் மூலமாக நாம் செய்கின்ற குறைகள் நிறைந்த வாழ்க்கையின் மூலமாக நாம் பிறரோடு பழகுகின்ற விதத்திலே எண்ணற்ற தவறுகள் இருக்கின்றன. அவைகளை கிறிஸ்து கண்டுகொள்ளவில்லை,
உயிர்த்த ஆண்டவராக எவ்வாறு சீடர்களை நோக்கி சென்று அமைதி உண்டாகுக அஞ்சாதீர்கள் என்று கூறுகின்றார்களோ, அதே நிலையில் நம்மையும் பார்த்து இன்று இந்த இறை இறக்கத்தின் ஞாயிறிலே வருகின்றார். அடுத்த சிந்தனை என்னவென்றால், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அக்டோபர் 10 1937 மீண்டும் ஒரு முறை அருட்சகோதரி பவுசினாவுக்கு காட்சி கொடுத்த பொழுது அவரை பார்த்து கூறுவார், அன்பு மகளே, நீ என்னை அன்பு செய்ய வேண்டுமென்றால் எல்லாவற்றையும் எனக்கு கொடு என்று கேட்கின்றார். உடனே அருட்சகோதரி பவுஸ்தீனா மகிழ்ச்சியாக கூறுகின்ற, ஆண்டவரே, உமக்கு நன்றாக தெரியும், நான் என்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் உயிரம் கொடுத்து விட்டேன் என்ற ஒரு மகிழ்ச்சியில் கூறுகின்றார். இறை இறக்கத்தின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறிய பதில் என்ன தெரியுமா? ஆம், கொடுத்து விட்டாய், உன்னிலே இருக்கின்ற இன்னும் சிலவற்றை நீ என்னிடம் கொடுக்கவில்லை என்று கூறுகின்றார். பவுஸ்தீனாவுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது, என்ன கடவுள் இப்படி சொல்லுகின்றார், என்னுடைய அர்ப்பண வாழ்க்கையிலே, என்னுடைய துறவர வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அவரிடம் அர்ப்பணித்து விட்டேனே, இந்த நிலையிலே இந்த விதமான ஒரு ஐயம் நிறைந்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரே என்று. அப்பொழுது ஆண்டவர் இலகிய மனத்துடன், மகனே, ஒன்று சொல்லுகின்றே, நீ எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற குறைகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் நீ என்னிடம் இன்னும் கொடுக்கவில்லை, அவைகள் உன்னிடமேதான் இருந்து கொண்டிருக்கின்றது, நீ எத்தனை காலம் அந்த பாவங்களில் குறைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயோ அப்பொழுது நீ இறை இறக்கத்தின் நிறைவான ஒரு சான்றாக மாற முடியாது. You give your failings, your defects, all the mistakes, all the sins you have committed, you give to me. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இரண்டாவது சிந்தனை இதுதான். இறை இறக்கத்தின் ஆண்டவர் நம்மையும் பார்த்து கேட்கின்றார், குருக்களாகிய நாங்கள், அருட்சகோதரிகளாகிய நீங்கள், பொதுநிலையினாக இருக்கின்ற நீங்கள், அருட்சாதனங்களில் பங்கு பெறுகின்ற நீங்கள், நீங்கள் தைரியமாக சொல்லலாம், நான் நல்ல கிறிஸ்தவன். எப்படிப்பா நல்ல கிறிஸ்தவன்? தினைக்கும் ஜெபம் சொல்கிறேன், கூடிய மட்டும் தினைக்கும் திருப்பலிக்கு போய் பங்கேற்கின்றேன், ஞாயிறு பலியை தவறுவது கிடையாது, புண்ணிய காரியங்களை செய்கின்றேன். அதனால் நீங்கள் நல்ல கிறிஸ்தவன் என்று நீங்களே தான் சொல்லிக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து கேட்பது உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய குறைகள், நீ செய்த தீமைகள் இன்னும் உன்னிடமே இருந்து கொண்டிருக்கின்றன, அதை எப்பொழுது நீ கொடுப்பாய் என்று. உண்மையான மனமாற்றத்திற்கு அது தேவையாக இருக்கின்றது. மூன்றாவதாக, இறை இயேசுவின் அன்புக்குரியவர்களே, இறை இறக்கம் நிகரற்றதாக இருக்கின்றது. அதை தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். தோமாவை தனிப்பட்ட விதத்தில் இன்றைய நற்செய்தியின் பகுதி எடுத்து காட்டுகின்றது. 12 சீடர்களோடு இருந்த தோமா கிறிஸ்து முதன்முறையாக சீடர்களுக்கு காட்சி கொடுத்த பொழுது அந்த இடத்தில் இல்லை. ஐயமுற்று அவர் கூறுவார், நான் ஆண்டவரை நேரில் கண்டு அவருடைய விலாவில் என் கைவிர்களை விட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சூடரை கூறுகின்றார். நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? நீ வரட்டினா போ, எனக்கு ஒன்றுமே கிடையாது, இதுதான் குடும்பத்திலையும் நடக்குது, நீ வரலையாம்மா போம்மா, அதுதான் ஈஸியாக. ஆனால் கிறிஸ்து அவரை காண்பதற்காக ஹி கம்ஸ் ஒன்ஸ் மோர் இன் எக்ஸ்ட்ராடினரி வே. கிறிஸ்துக்கு வேலை இல்லையா? நம்மளாம் சொன்ன வேலை வேலை கிடையாது, இவனை பார்க்கணும், தனியாக வரணுமா? வருகின்றார். யார் ஐயமுற்று இருக்கின்றாரோ அந்த சீடரை இனம் கண்டு அவரை தன்னுடைய நிலையிலிருந்து மீட்டு இரக்கத்தை காட்ட, இரண்டாம் முறையாக நற்செய்தியில் பார்க்கின்றோம், வன்று அமைதி உண்டாகு என்று கூறி புனித தோமாவிற்கு ஏற்பட்ட கலங்கத்தை நிற்கின்றார் அவன் மீது கொண்ட அன்பின் இரக்கத்தால். அதன் பலனாக புனித தோமா என்ன கூறுகின்றார், நீ கடவுள், நீ ஆண்டவர் என்று சொல்லவில்லை, என்ன சொல்கிறாரு, நீ என் ஆண்டவரே, என் கடவுளே. அந்த என் அங்கு தான் வருது, அந்த எண்ணில் மை லார்ட் அண்ட் மை காட். That is the greatest level of
being united with உச்ச நிலையில் இரக்கத்தின் ஆண்டவரை அன்பினை நாம் பருகும் பொழுது அனுபவிக்கும் பொழுது அந்த நிலை ஏற்படுகின்றது. எனவே இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று அருமையான தினத்திலே இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறை இரக்கமே இறை அன்பாக இருக்கின்றது. புனிதர்களின் மூலமாக, புனித ஜெபஸ்தியார் மூலமாக, திரு அவையின் மூலமாக, பங்கு தந்தையர்களின் மூலமாக, நண்பர்களின் மூலமாக, உற்றார் உறவினர்களின் மூலமாக இறைவன் அந்த இரக்கத்தை நமக்கு காட்டி அந்த இறை இரக்கத்தை முழுமையாக தோமாவை போன்று ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றான். எனவே இப்பலியிலே இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நம்முடைய விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறுவோம். எத்தனை பேர் இன்றைக்கு வந்து நன்றி செலுத்த வந்திருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். குறைவாக தான் இருக்கும். சும்மா தூக்கிடாதீங்க. உங்கள்கிட்ட வந்து நான் கேட்க முடியாது, பட்டியல் போட முடியாது, நம்புகிறேன் உங்களை. ஆனால் எல்லாம் வந்து விண்ணப்பத்தான். அன்றைக்கி ஒரு அம்மா சாந்தம் கோயிலில் இருந்தப்போ, ஒரு வயசான அம்மா என்னை பார்க்க வருவாங்க அடிக்க, என்ன அடிக்கடி கோயிலுக்கு வந்துட்ருக்கீங்க? நேற்று வந்ததில் சில விண்ணப்பங்கள்கிட்ட கொடுக்க மறந்துட்டேன், அதனால் மாதாட்ட சொல்லிட்டு போகலான்னு இன்றைக்கி வந்திருக்கேன்னு. ஏம்மா நீ கொடுக்கவே வரிய, நீ நன்றிலாம் சொல்ல மாட்டிய, அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். அந்த நிலையில் நமது கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கின்றது. எப்படி இருப்பினும் தோமாவும், இன்று உயிர்த்த ஆண்டவர் உங்கள் மத்தியில் வருகின்றார், அஞ்சாதே, அமைதியை பெறு, எனது அன்பின் உச்சக்கட்டமே என்னுடைய இரக்கம் என்று நீ உன்னுடைய குற்றங்களையும் குறைகளையும் ஒன்றாக சேர்த்து என்னிடம் குறிக்கின்றாயோ, அப்பொழுது நீ புனித தோமாவை போற்ற போல என்னை பார்த்து கூறுவாய், என் ஆண்டவரே, என் கடவுளே என்று. ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இந்த பாஸ்கா காலத்திலே நமது பங்கின் திருவிழாவை கொண்டாடி இறை அருளை பெற வந்திருக்கும் நாம் அனைவரும்
இறை அன்பை அருந்தியவர்களாக, இறை அன்பையும் இரக்கத்தையும் அனுபவிப்பவர்களாக, அந்த இறை இரக்க ஆண்டவரை நோக்கி நம்முடைய விருப்பங்களையும் தேவைகளையும் விண்ணப்பங்களாக எடுத்து அவருக்கு சமர்ப்பிப்போம். அழைத்தலை வழங்கும் ஆண்டவரே, எம் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் ஆசீர்வதித்து தங்கள் பணிவாழ்வின் போது எழுகின்ற எல்லா எதிர்ப்பு காற்றினையும் உம் அருள் துணையோடு களைந்து சோதனைகளை சாதனைகளாக மாற்றி அதலில் உறுதியாக நிலைத்து நின்றிட வேண்டுமென்று புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். நிறைவாழ்வின் தந்தையே எம் இறைவா, எம் பங்கிலும் சமுதாயத்திலும் உள்ள இளையோர்களை ஆசீர்வதித்து இளமை பருவத்தில் உம்மை தேடுவதே நிலைவாழ்வு என்பதை கண்டுணர்ந்து வாழவும், சமுதாயத்தின் மாற்றங்களுக்காக உழைத்திடவும், அதனால் ஏற்படுகின்ற சவால்களைக் கண்டு சோர்ந்து விடாமல் உம் அருள் துணையோடு அவற்றை சாதனைகளாக மாற்றிட வேண்டும் என்று புனித செபஸ்தியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். இரக்கத்தின் தந்தையே எம் இறைவா, எம் பங்கு பாதுகாவலராம் புனித செபஸ்தியாரின் திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு உடல் உழைப்பாலும் பொருள் உதவியாலும் தாங்கிய எம் பங்கு மக்களையும் பேருபகாரிகளையும் ஆசீர்வதித்து இவர்கள் மேற்கொள்கின்ற எல்லா செயல்பாடுகளிலும் வெற்றியை தந்தருள வேண்டுமென்று புனித செபஸ்தியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். சாட்சிய வாழ்வின் நாயகனே எம் இறைவா, எம் பங்கின் பாதுகாவலராம் தூய செபஸ்தியாரின் திருவிழாக்கு வருகை புரிந்துள்ள புனிதரின் பக்தர்கள் பிரமத சகோதர சகோதரிகள் அனைவரையும் ஆசீர்வதித்து புனிதரின் பரிந்துரையினால் இவர்களது விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடவும் உமது வல்லமை மிக்க சாட்சிகளாக இவர்களை எடுத்து பயன்படுத்திடவும் வேண்டுமென்று புனித செபஸ்தியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். அன்பே உருவான எம் இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் வருகை தந்துள்ள எங்கள் மறைவாவட்ட பேராயர் அவர்களையும் கூட்டு திருப்பலி நிறைவேற்றும் அரு தந்தையர்களையும் ஆசீர்வதித்து உடல் உள்ள ஆன்ம ஆசீர்வாதத்தையும் நலன்களால் பாதுகாத்து உமது பராமரிப்பில் என்றும் வாழ்ந்திட வேண்டுமென்று புனித செபஸ்தியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். குணமளிக்கும் மருத்துவரே எம் இறைவா, முதுமையினாலும் பலவகை பிணிகளாலும் வருந்தும் முதியோரையும் நோயுற்றோரையும் ஆசீர்வதித்து புனிதரின் பரிந்துரையால் வியாதியிலிருந்து குணமளித்து என்றும் உமது தூய உயிருள்ள சாட்சிகளாக பயன்படுத்திட வேண்டுமென்று புனித செபஸ்தியாராக செபஸ்தியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். அமைதியின் தந்தையே எம் இறைவா, இந்த திருப்பலியை சிறப்பித்திடும் புனித பேதுரு தொகுதி அன்பையங்களையும் எம் பங்கிலுள்ள அனைத்து அன்பங்களையும் ஆசீர்வதித்து திருவிழா கொண்டாட்டத்தில் நிறுத்திவிடாமல் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடைகளையும் தாளந்துகளையும் பொருட்களையும் திறமைகளையும் அன்பினை எங்கள் அயலாரோடு பகிர்ந்து வாழ்ந்திட நல் மனதை எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் மக்களுக்கு துணையாக வாரும். எங்கள் ஆற்றலினால் அடைய இயலாததை உம் திருமகனின் பாடுகள் உயிர்ப்பின் பயனாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அழகின் நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பொது பிறப்படைந்தவும் மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினால் புதுப்பிக்கப்பெற்ற இவர்கள் என்றென்றும் உள்ள பேற்றினை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்திலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன்னிடையேறாது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றுமே வாழ்கின்றார். ஆகவே ஆண்டவரே, பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது பாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாக பாடுவதாவது.
வாழ்த்துகிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை பார்ப்போற்ற வணங்குகிறோம் ஓசானா என்று இயேசுவுக்கே தூயவர் தூயவர் உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை பார்ப்போற்ற வணங்குகிறோம் ஓசானா என்று இயேசுவுக்கே ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ரட்சிக்கிறவர் ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ரட்சிக்கிறவர் உம்மை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை பார்ப்போற்ற வணங்குகிறோம் ஓசானா என்று இயேசுவுக்கே ஓசானா என்று இயேசுவுக்கே ஓசானா என்று இயேசுவுக்கே ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர் கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர் எனவே ஆண்டவரே உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம் ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இன் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் எனக்காக பிறந்தீர் எனக்காக மாறித்தீர் எனக்காக உயிர்த்தீர் மீண்டும் வருவீர் காக பிறந்தீர் காக மாறித்தீர்
நினைக்காத உயிர்த்தீண்டும் அருவீரே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆகவே ஆண்டவரே உம் திருமகனின் மீட்பள்ளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியின் ஆர்நில் உளம்கனிய திருவுளமானீர், இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னிமரியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித செபஸ்தியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இந்த திருப்பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் முத்திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சுவாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவோடு செவி சாய்ந்திருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை வெற்றி சென்ற அனைவரையும் முதாட்சியில் கனிவுடன் ஏற்றிருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு முத மாட்சிமையால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதிய போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளுவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமென் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர் ஆண்டவரே நீர் என் நிலத்தில் எழுந்தறிவர நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியும் எனது ஆன்மா நலமடையும் அன்பு நிறை மக்களே இப்பொழுது கொடுக்கப்பட இருக்கின்ற நற்கரணையிலே தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கேற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா பாஸ்காரோல் அடையாளத்தை நாங்கள் பெற்று கொண்டுள்ளோம் அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் என்றும் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிரை பெற்றுக்கொள்ள தன்னை வணங்குவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள் புரிவாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றை பெறும் தகுதி பெறுவீராக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர் தெழுந்த நீங்கள் அனைவரும் இம்மையில் உங்களது நேர்மையை வாழ்க்கையால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் உங்களோடு தங்குவதாக. இறைவனின் அன்பு மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. புனித செபஸ்தியாரை நோக்கி ஜெபம். புனித செபஸ்தியாரே, துன்புறும் மக்களின் ஆறுதலானவரே, உமது உதவியை நாடி வந்துள்ளோம். உமது வல்லமையில் நம்பிக்கை வைத்து நாங்கள் சமர்ப்பிக்கும் சாட்சிகளை இரக்கத்தின் ஊற்றாகிய நம் இறைவனிடமிருந்து பெற்று தாரும். நாம் இங்கு இந்த கருத்துக்களோடு இந்த ஆலயத்திற்கு புனித செபஸ்தியாரை நோக்கி வந்துள்ளோமோ அந்த கருத்துக்களை மனதில் வைத்து ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் உண்மை விளங்குபவரே, ஆர்வத்தையும் உறுதியான நம்பிக்கையையும் பின்பற்ற எமக்கு உதவி செய்யும் உமது அன்பு சுவாரை எங்கள் இதயத்தில் பற்றியும். இதனால் நாங்கள் வானத்தில் இருக்கும் தந்தையையும் எங்கள் அயலாரையும் எங்களை நாங்கள் நேசிப்பது போல நேசிப்போமாக. இறை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் கிறிஸ்து காட்டிய வழியை நாங்கள் பின்பற்றி வாழவும் எங்களுக்காக பணிந்து பேசும். இதனால் தன்னலத்தை விடுத்து பிறர் நலனுக்காய் இறைவன் அளிக்கும் சந்தர்ப்பங்களை நாங்கள் அடையாளம் கண்டு வாழ நீரே இந்நாள் முதல் எமக்கு வழிகாட்டியாகவும் இருப்பீராக. எங்கள் திருமுழுக்கின் போது நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற துணை செய்யும். எப்போதும் விசுவாசத்தின் மொழியில் வாழ்கின்ற வரத்தையும் எங்களுக்கு பெற்று தாரும். கிறிஸ்துவின் நற்செய்தியின்படி வாழவும் அவரது அன்பில் வளரவும் எமது பக்தி முயற்சிகளில் துணையாக இருந்தும். நோயிற்றோரின் நம்பிக்கையும் கிறிஸ்துவின் உன்னத வேத சாட்சியான புனித செபஸ்தியாரே, மன்றாடுவோமாக. எங்கள் வானக தந்தையே, எங்கள் ஜபங்களையும் காணிக்கைகளையும் துன்பங்களின் மூலம் கீழ்ப்படுதலை கற்றுத்தந்த உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக ஏற்றுக்கொள்ளுமாறு உமை மன்றாடுகிறோம். அவர் வழியாக உம்முடைய திட்டத்திற்கு பணியவும் எங்கள் வாழ்வின் துன்பங்களை சகித்து கொள்ளவும் இறுதியில் நீர் அருளுகின்ற நிறைவான பேரின்பத்தை நாங்களும் அனுபவிக்க உமது அருளை தாரும். என்றென்றும் எங்களை பாதுகாத்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் விண்ணப்பங்கள் அனைத்தையும் நம் பாதுகாவலர் புனித செபஸ்தியார் நமக்காக இறைவிடமிருந்து பெற்றுத் தருவார் என்ற நம்பிக்கையோடு இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜபத்தை அனைவரும் பக்தியோடு ஜெபிப்போம்.
ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவிக்கவும். ஆமென். இயேசுவின் தாயும் நமது தாயுமான மரியாளிடம் பக்தியோடு ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வரையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன்.